பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் வணக்கம். திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தல் 24/9/2023 அன்று நடைபெறுவதாக இருந்தது. இதில் அசோசியேட் உறுப்பினர்களுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது. அதை ரிட்மனுவாக ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த தேர்தலை கடந்த 22/9/2023 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை ஆணை பிறப்பித்து இருந்தார். அதனால் திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்சமயம் திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் சம்பந்தமான வழக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான இடைக்கால தடையை ரத்து செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த 4 மாதம் தடை உத்தரவால் மிகுந்த வேதனையுடன் உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து கொண்டிருந்த வேளையில் மாண்புமிகு நீதியரசர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தேர்தலை செய்யுமாறும் அறிவுறுத்தல் செய்ததன் பேரில் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கம் சார்பில் நீதிமன்றத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வரும் 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார். 4 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு அனைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மரியாதையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 18ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடக்கும் என்று இசைக்கலைஞர் சங்கத்தின் தேர்தல் நடக்கும் என்று இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் மேலும் இந்த வழக்கு அசோசியேட் மெம்பர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமையில்லை என்று இருந்த பட்சத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்ததால் அனைவருக்கும் அசோசியேட் மெம்பருக்கும் ஓட்டுரிமை இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் 1350 பேர்களுக்கும் சுமாராக கணக்கின்படி அனைவருக்கும் ஓட்டுரிமை இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடிய முகமது இஸ்மாயில் அட்வகேட், மூத்த அட்வகேட் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், முபீன் அவர்களுக்கும், முகமது ஜாவித் அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், ரகுராமன் அவர்களுக்கும், இளங்கோவன் அவர்களுக்கும், ரேஷ்மா அவர்களுக்கும் மற்றும் இவ்வழக்கு சம்பந்தமாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்கும் என்று அறிவுபூர்வமாக பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஆமாம், மூன்றாவது முறையாக நான் தலைவராக நிற்கிறேன். இல்லை அந்த மாதிரி எந்த இதில் நீங்கள் இங்கே போர்டே பார்க்கலாம். தலைவர்களாக வந்து 11 வாட்டி நின்று இருக்காங்க. நீங்கள் போர்டு போகணும், அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு தலைவரும் 11 வாட்டி நின்று இருக்காங்க, ஒரு தலைவர் 7 வாட்டி நின்று இருக்காங்க. எந்த அந்த மாதிரி ஒரு விதிமுறைகளில் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி பயிலால் இல்லை. அந்த காரணம் என்னென்னா, அசோசியேட் மெம்பர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுத்தது. அது வந்து எப்படின்னா, செயற்குழுவில் அங்கே ஒப்புதல் பெற்று, பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று, பேரவையில் அதை கொண்டு போய் அனைத்து உறுப்பினராக ஒப்புதல் பெற்றோம். அதுக்கப்புறம் லேபர் ஆஃபீஸ்லேயும் அதை போய் சப்மிட் பண்ணி, அந்த சப்மிட் பண்ணி வர நாட்கள் லேட் ஆனதுக்குள்ளே நாங்கள் எலெக்ஷன் தேதி அறிவித்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ட்ரேட் யூனியனில் வந்து கரெக்டான டேட்டில் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம். அது வந்து அவங்க வந்து தப்பான ஒரு இதுவாக அதை வந்து வழக்காக கொண்டு வந்திருக்காங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, அது எங்களுக்கு அதை தடை பண்ணிருந்தான், அதுக்கு தான் கேஸே போட்டாங்க. அதை வந்து ரத்து செய்தாகி கோர்ட் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்தலாம், அசோசியேட் மெம்பரும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை கொடுத்துருக்காங்க. அதுதாம்மா, அதுமாதிரி எங்கள் மேலே குற்றச்சாட்டு கணக்கெடுக்க சரியில்லை அதெல்லாம் சொன்னாங்க. அது எதுவும் அவங்களாம் நிரூபிக்க முடியல, ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக நீதிமன்றத்தில் ஒப்படைச்சோம். நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்ஸு, எங்களுடைய பைலா புக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சோம். அது பண்ணால் அது நான் எங்களுடைய சான்றிதழ் வந்து கரெக்டாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த இது கொடுத்து, எங்கள் சான்றிதழ் கரெக்டாக இருந்ததுனால எங்களுக்கு அதை கொடுத்துட்றாங்க. நீதிமன்றமாக தடை செய்யும், நீதிமன்றம் தடையை நீக்கிது. எங்கள் எதிர்த்து சபேஷன் அவர்கள் தலைவராகவும், செக்ரட்டரி ஜோனாவை எதிர்த்து அவருடைய சகோதரர் முரளி அவர்களும் போட்டியிடுறாங்க. சபேஷ் முரளி அவர்கள் போட்டியிடுறாங்க, இல்லை இல்லை அவர் போட்டியிடுறார். சார் இப்போது ஒரு நான் மனசு விட்டு பேசுகிறேன் சார், நான் 2 வாட்டி தலைவராக இருந்திருக்கேன். அந்த 2 வாட்டி தலைவராக இருக்கும்போது நிறைய என்கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த அசோசியேட் மெம்பர்லாம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் ஃபுல் மெம்பர், லைஃப் மெம்பர். இப்போ எங்களுக்கு மருத்துவ ஒரு ஏதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனியன் மூலமாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் இருக்குது. எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க, அதே மருத்துவ உதவி தருவாங்க. அதே போல் இறப்புக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நிவாரணம் நிதி இருக்குது. இந்த 2 நிதியும் வந்து அசோசியேட் மெம்பருக்கு இல்லாமல் இருந்தது, மறுக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து பேரவையில் வந்து அவங்களுடைய எதுவும் பேச முடியாது, அவங்க உள்ள அனுமதி இல்லைன்னுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அவங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு சமமான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தான் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்போ ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம், மற்ற சலுகைகளும் நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம்ன்றத உறுதியாக தெரிவிப்போம். 1216 ஓட்டு சார். இதில் தலைவர் பொதுச்செயலாளர், பொருளாளர், துணைத்தலைவர் 3 பேர், இணை செயலாளர் 3 பேர், அப்புறம் அந்த கவுன்சில் மெம்பர் இருக்காங்க, அது 15 பேர் இருக்காங்க. இல்லை அது இருக்கு, அது ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த சங்கம் வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், இந்த கோடம்பாக்கத்திலே 1955 ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்திலே முதல் சங்கம் தான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பழமையாக தான் இருந்துட்டு இருக்கோம் தவிர, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அவமானமாக தான் இருக்குது. இல்லை இந்த பேட்டி கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைய முடியல, அமையாதது தான் முக்கிய காரணம். என்ன சொல்கிறீங்க? அதான் ஃபீல்டுனா
திரைத்துறை மட்டும்தான். மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கம்போசர் நிறைய பேர் இருப்பாங்க, டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கிடையாது. ஒன்லி இந்த திரைப்படத்துக்கு சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க, கன்ஃபார்மாக இருக்கும். சார் எங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பில்டிங்கை அதாவது நீங்களாம் உங்கள் நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம். இந்த பில்டிங்கை மாற்றணும் என்ற ஒரு பெரிய ஒரு மன போராட்டத்தோடு தான் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இதை ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன். முதல் முறை வரும்போது கொரோனா வந்துடுச்சு, அடுத்த முறை வரும்போது சில பிரச்சனைகள் வந்துடுச்சு. இந்த முறை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வர தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன். இல்லை அப்படிதான் பண்ணோம். இதை வந்து பொதுக்குழுல போன வாட்டியே பேசிட்டோம், ஆனால் அது செயல்படாமல் போயிடுச்சு. இந்த முறை கண்டிப்பாக அது வந்து நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வரோம். இல்லை அதாவது ப்ரெஸ் மீட் வந்து இப்போ அந்த கோர்ட்டு இடைக்கால தடை நாங்கள் விளக்கிறத சொல்கிறக்காக தான் கூப்பிட்ருக்கோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்கள் இன்னும் கூப்பிடலை. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகிகளும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்போம். அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு நாள் பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க. அதை தான் நாங்கள் வந்து அதை வந்து இந்த புதிய நிர்வாகிகள்லாம் வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால தான் வந்து இன்னும் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அது பொதுக்குழுவில் அவங்க வந்து சம்மதம் கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் அசோசியேட் மெம்பருக்கெல்லாம் எல்லாம் உரிமை கொடுக்கலாம் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போயிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கூடிய மனநிலை இல்லை, அது போக்குறதுக்காக இருக்கிறாங்க. அதாவது அந்த உரிமையை மறைக்கிறானா சில அத ஃபார்மேட் வந்து இங்க வந்து தவறுதலா இருக்கு. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். இந்த ஒரு இசையமைப்பாளர் 7 படம் பண்ணாதான் அவருக்கு வந்து அடுத்த தகுதிக்கு போகணும்னு இருக்கு. ஆனா அந்த இசையமைப்பாளர் உண்மையாவே வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கார். 3 ஹிட் படம் கொடுத்துட்டார், 4 ஹிட் படம் கொடுத்துட்டார், 5வது படம் பண்ணிட்டார், 6வது படம் அவரால் பண்ண முடியல. அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால 20 வந்து எந்த உரிமையும் இல்லாமல் அவர் இருந்துட்டுருக்கார். அதே மாதிரி ஒரு மியூசிஷியன், ஒரு நல்ல மியூசிஷியன், அவர் வந்து 150 ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு சொல்கிறாங்க, எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவர் 149 வாசிச்சிருப்பார், அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கும், ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையாக இருக்குது. ஆனால் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ன்னு இருக்காங்க. இது என்ன வந்து நான் தலைவராக இருக்கும்போது எனக்கு நிறைய இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்களால் ஆக முடியல. ஏன் ஆக முடியலைன்னா சில பிரச்சனைகள். ஒரு பாடகர் இருக்காங்க, 30 பாடல் பாடணுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு 7 பாடல் பாடினாலே போகிறன்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா ஹிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகி ஆகிட்டாங்க. ஆனால் அவன் 30 பாடல் பாடினா தான் ஃபுல் மெம்பர் ஆகணும், லைஃப் மெம்பர் ஆகணும் என்ற ஒரு ஒரு வலைதளம் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் மெம்பர்கிட்ட விளக்கி அது செயற்குழு பொதுக்குழு பேரவையில் விளக்கி அதை நிபர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம். அது அவங்களால் ஏற்றுக்க முடியாமல் சில பேரால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இளையராஜா ஏ ரஹ்மான் சொன்னாங்க அவங்ககிட்ட இப்போ நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ
சார், யாருமே வந்து நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது சார். அவங்க வேலைகளை பார்க்குறாங்க. சங்கன்றத பொறுப்பு நான் வந்திருக்கேன் தலைவரா. நிறைய வாட்டி பண்ணியிருக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தான். எங்களை தான் சொல்லுவாங்க, நாங்கள் தீர்மானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம், அதை வந்து தடை பண்ணியிருக்கோம். நாங்கள் தீர்மானம் பண்ணி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது. இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். அதாவது 6 மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு கால்ஷீட்டை நாங்கள் இந்த முறை 4 மணி நேரம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்கு பெனிஃபிட் பண்ணியிருக்கோம். 6 மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும், அவன் நிறைய நேரம் பண்ணும், அதனால் நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க. அதனால் 4 மணி நேரம் பண்ணால் இன்னொரு காட்சிட்டு வரும், அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்குன்றதுலாம் நாங்கள் யோசித்து கொண்டு வந்திருக்கோம். இது இசையமைப்பாளருக்கு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும்பொழுது இந்த தடை வந்து இப்போ திரும்பி மீண்டும் வரப்போம். எல்லாமே சார், வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஸ்க்ரூட்னி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு. அந்த 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் 22ஆம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்கியிருக்காங்க, சனிக்கிழமை வந்து எங்கள் கிட்டே கொடுத்தாங்க, சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டு அந்த நிலையில் இது வந்து ஸ்டே ஆகிருக்கு. மற்ற எல்லாமே நாங்கள் அது அந்த லெவலில் தான் இருந்தோம். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணதுனால வேறு எந்த விதமான ஸ்க்ரூட்டினிலாம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆமாம், சண்டை இல்லாத ஃபேமிலி எங்க சார் இருக்கு சார்? அப்படி ஒருவேளை நாங்க சண்டை போட்டாலும் வித்தின் 1 hour 2 hours அப்படி சிரிச்சு பேசுற ஒரு பழக்கம் தான் சார் எல்லா சங்கத்திலயும். எல்லா சங்கத்திலயும் அதுதான் சார் இருக்கு. செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கண்டிப்பாக இந்த செய்தியை, இந்த எலெக்ஷன் தேதி 18ஆம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.